கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத பாட்டின் அடுத்த வகுப்புகளாக நாம் செல்லலாம். நம்ம பார்க்க போறது கிளாஸ் நம்பர் 39, சாப்டர் 8, பார்ட் 5. என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கும். ஸோ உன்னத பாட்டுடைய கடைசி பகுதிக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்னா கடந்து செல்ல இருக்கோம். ஸோ போன வாரம் எந்த வசனம் வரைக்கும் பார்த்து முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:8-9-10, ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு இந்த வார பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். ஸோ போன வாரம் நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கும்போது கிறிஸ்துவும் சபையும் எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்னா, மகிமையடைந்த கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் மகிமையடைந்த கண்டிஷன்ல இருந்தாலுமே கூட இந்த இடத்துல சபையை பற்றி சொல்லக்கூடிய கேரக்டர் எல்லாம் சபை மாம்சத்தில் செய்யக்கூடிய கேரக்டர் பற்றி தான் நம்ம பேசுறோம். அதாவது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேரக்டர்லாம் இருந்தாதான் அல்டிமேட்டா எங்க போக முடியும், சபையா போக முடியும்ன்றது தான் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கிறாங்க. யாரோ ஒரு சகோதரி பத்தி பேசுறாங்க, அவள் ஒரு மதில் சுவராக இருந்தால் நாங்கள் அதை சுற்றி வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் ஒரு கதவாக இருந்தால் அவளை சுற்றி கேதுரு மர பலகைகளை இணைப்போம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா சபை உடனே என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் மதில் தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெற்றேன். அந்த வார்த்தை திருவு விளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எண்ணில் திருப்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம், அதெல்லாம் யார் அந்த சிறிய சகோதரி திருள் கூட்டம், ஓகேங்களா? ஏன் சிறிய சகோதரி அப்படின்னு சொல்றாரு, வளராத கண்டிஷன், ஓகேங்களா? சிறிய சகோதரிக்கு என்ன பண்ண வரும், வெள்ளிலேயே செய்ய போறோம். ஏன் வெளியில செய்ய போறோம், ஏன் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சபை அடையக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு, டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர்னா என்ன அர்த்தம், தெய்வீக சுபாவம்னா என்ன அர்த்தம், தேவனுடைய சுபாவம்னா என்ன அர்த்தம் கேக்குறாரு. சாகாமைக்குரிய சரீரத்துக்குள்ள போறது, புரிஞ்சுக்கலாம், சாகாமைக்குரிய சரீரத்துக்குள்ள போறது. இப்போ ஆனா திரள் கூட்டம் என்னதான் பரலோகத்துக்கு போனாலுமே கூட அவங்களுக்கு என்ன சரீரம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகாமைக்குரிய சரீரம் கிடையாது. பட் அவங்களுக்கும் ஒரு சிந்தனை இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சரீரம் இருக்கும். அந்த சரீரம் எதை மாறி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதர்கள் கண்டிஷன்ல இருக்கான். பட் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சபைக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தண்ணில் தான் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜீவனுக்கு தேவையான விஷயங்கள் எக்ஸ்டர்னல் இருந்து எதுவும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜீவன் இருக்கணும், என்னென்ன தேவை, என்னெல்லாம் தேவை, சாப்பாடு, ஆக்சிஜன், எவ்வளவு விஷயங்கள் தேவை, இதெல்லாம் இருந்தாதான் வாழ முடியும். அதே மாதிரி யாருக்குமா, தேவத்துவர்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் தேவை என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. அந்த சில விஷயங்கள்லாம் இருந்தாதான் அவங்களாலையும் என்ன பண்ண முடியும், விளக்கங்கள் எல்லாம் நம்ம கடந்த வாரமே என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. சோ நம்ம அடுத்த வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். வசனம் வாசிக்கலாம், 8:11-11 என்ன இருந்துச்சாமா, ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி என்ன விட்டாராமா, விட்டாராம். யாரு, சாலமோன். சாலமோனுக்கு பெண் இருக்காமா, ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. எங்க, பாகால் ஆமானிலே உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்துக்கு என்ன பண்ண, அந்த தோட்டத்துக்கு என்ன பண்ணிட்டாராமா, சாலமோன் காவலாளிகள் வசத்தில் கொடுத்துட்டாராம். ஆனா கொடுத்தவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதன் பலனுக்காக ஒவ்வொருவன், யார் இந்த ஒவ்வொருவன், காவலாளிகள். காவலாளிகள் என்ன பண்ணுமாமா, 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். நியாயமா, இது முதல்ல நியாயமா, நியாயம் இல்லையா,
என்ன நியாயம் இல்லை? அதாவது இப்ப யார் காவலுக்கு வச்சது? சாலமன் தானே காவலுக்கு வச்சாரு. இப்ப காவலுக்கு வச்சு என்ன பண்றாராமா? நியாயமே இல்லாம என்ன பண்ணிருக்காருனா, ஆமா நீங்க என்ன பண்ணோம், 1000 வெள்ளிக்காசை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 1000 சேக்கல் வெள்ளிக்காசை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. எங்க இருக்காம திராட்சை தோட்டம் பாகலாம், ஓகேங்களா? சோ உடனே அடுத்து நம்ம என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, என் திராட்சை தோட்டம் இது யார் பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை பேசுறது. எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200. ஆமா சாலமோனே, உமக்கு அந்த 1000 ஓகேங்களா? சாலமோன் என்ன கொடுத்துருமா? ஆமா, காவல் காக்குறது மட்டும் இல்லாம 1000 கொடுத்துருமா. அது மட்டும் இல்லாம அதன் கனியை காக்கிறவர்களுக்கு எவ்வளவு? 200 சேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். என்ன ஒரு விஷயத்துல இது நம்ம பார்க்கலாம், என்ன புரியுது? திராட்சை தோட்டம்னா என்ன? அது என் பாகால் ஆமானிலே அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்த பேசும்போது எந்த கண்டிஷன்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா, மகிமையடைந்த கண்டிஷன். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்க்கலாம். ஸோ பாஸ்ட்ல இந்த மாதிரி இருந்ததுனால ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் இந்த மாதிரி கிடைக்க போகுது. அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா பாகால் ஆமான்னா என்ன அர்த்தம்? பாகால் ஆமான் அப்படின்ற ஒரு பேருக்கு என்ன அர்த்தமாமா? மாஸ்டர் ஆஃப் த மல்டிடியூட் அப்படின்னா, திரளான கூட்டத்தாருக்கு ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அதுதான் பாகால் ஆமானிலே அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கான், யாருக்கு? சாலமோனுக்கு இடம் இருக்காமா? அந்த இடத்துல இருந்து என்ன வருது? கனி வருது, ஓகேங்களா? அந்த இடத்துல என்னென்ன வருது? கனி வருது. இப்ப நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சிடலாம்? முதல்ல அந்த இடம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த இடம் எதை அடையாளப்படுத்தும்? ஆனா அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாரு? சாலமன். சொல்லுங்க பாக்கலாம், இடம் எது, அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாரு? சாலமன். யாரு கடையாளப்படுத்துவோம்? நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவருடைய நிடம் நிலம் எதை அடையாளப்படுத்தும்? இஸ்ரேல் மட்டுமா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அப்படின்னா முதலாம் வரையில உலகம் ஒரு சொந்தமாவலையா? இப்போ ஒரு இடம் ஒருத்தருக்கு சொந்தமாகணும்னா முதல்ல என்ன பண்ணும்? அந்த இடத்த என்ன பண்ணும்? வாங்கணும். ஒரு இடத்த எப்படி வாங்குவோம்? ஏன் வாங்குவோம்? காமனாவே ஒரு இடத்த வாங்கணும் முடி பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த என்ன பார்த்து வாங்குவோம்? ரிஜிஸ்டர் பண்ணுன்றது வந்து கடைசி வில்லக்குமா? அதாவது அந்த நிலத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தா தான் என்ன பண்ணுவோம்? அதை வாங்கறதுக்கு விரும்புவோம். நல்லாவே இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு நில, அதை என்ன பண்ண மாட்டோம்? நாம வாங்க மாட்டோம், ஓகேங்களா? அப்படின்னா இந்த இடத்துல நிலம் எதை எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா, உலகம். நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகத்துடைய ஓனர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த உலகத்தை என்ன பண்ணாரா தெரியுங்களா? அவர் வாங்கினாரமா? வாங்கணும்னா என்ன கொடுத்து வாங்கணும்? ஏதாச்சும் விலை கொடுத்தா தானே கிடைக்கும். அதுக்கு என்ன தெரியுமா விலையா கொடுத்தாரமா? அவரையே என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விலையா கொடுத்துருக்காரு. விலையா கொடுத்து அந்த நிலத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இப்ப அவரே அவரோட உயிரே விலையா கொடுத்து அந்த நிலத்தை வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பா அந்த நிலத்துல ஏதோ என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா? முத்து வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 13:44. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்ட போது, நோட் பண்ணுங்க, இதெல்லாம் முக்கியமான, யார் கண்ட போது? மனுஷன் கண்ட போது மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஏன் நிலத்தை வாங்கினாரு? ஏன்னா அந்த நிலத்துல ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்கு. சோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிலம் என்னதான்னு பாத்தீங்கன்னா, நிலம், ஓகேங்களா? இந்த நிலத்துல என்ன பொக்கிஷம் இருக்கு? அப்படியா பொக்கிஷமா? மறைச்சிட்டாரா?
மறைச்சினேன்னு அர்த்தம். அந்த பொக்கிஷத்தை மறைச்சினேன்னு அர்த்தம். பொக்கிஷத்தை மறைத்தினா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது என்னன்னு அது பொக்கிஷம் அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரும்போது கூட அவர் பொக்கிஷம் யாருன்னு தெரியுமா? நாங்க கூட ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போது ஒரு சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, லைஃப் ஆஃப் கிறிஸ்ட படிச்சுட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் தான் மேசியான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அன்னைக்கு சத்திரத்துல கூட இடம் எல்லாம் தானே வெளியே போயிட்டாங்க நாங்க. ஒருவேளை அவர் தான் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, என்ன இடம் கொடுத்து என்ன ரூம் கொடுத்துருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, அவர் தான் மேசியான்னு உண்மையா பிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயோ தூக்கி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அந்த பொக்கிஷம் என்ன பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டு. அதே மாதிரி எதுவும் மறைக்கப்பட்டிருக்கான். இப்போ கிறிஸ்துவின் சபையும் என்ன பண்ணிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல கிறிஸ்துவின் சபை பொக்கிஷம் தான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு உலக ஜனங்களும் யார் தான் பாத்தீங்கன்னா பொக்கிஷம்தான். அதாவது பொக்கிஷம், உலக ஜனங்கள் பொக்கிஷம் அப்படின்னு கேட்டா பொக்கிஷம்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலக ஜனங்களை இப்படி உலக ஜனமா பாக்குறோம். பட் இயேசு கிறிஸ்து அதை பார்க்கும்பொழுது ராஜ்யத்தின் முடிவுல உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து பார்த்திருப்பார். ராஜ்யத்தின் முடிவுல உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க. சோ இந்த பொக்கிஷத்துக்காக என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் அப்படின்னு ஒரு வேர்டு. ஏன் மனுஷன் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல? மனுஷன், மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் தன்னுடைய மனுஷீக நிலைமை என்ன பண்றாரு இப்போ கொடுத்துட்டாரு. எதை பத்தி பேசன்னு தெரியுதா? ரேன்சம். இந்த மனுஷனுக்காக என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, ஈடுபலி அவரு கொடுத்து எல்லாவற்றையும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வாங்கிட்டார். ஓகேங்களா, வாங்கிட்டாரு. இப்ப மெயினா இந்த உலகத்தோட வாங்கினோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ராஜ்யத்துல இந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணியாங்கணும், பர்ஃபெக்டாகி. அதுதான் பொக்கிஷம். அவருக்கு முக்கியமான பொக்கிஷம் ராஜ்யத்துல. இந்த பொக்கிஷத்தை இங்க வைக்க மாட்டார், சபையை எங்க கொண்டு போயிருவாரு, மேல கூட்டு போயிருவாரு. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோட்டத்துக்கு போனது யாரிப்போ? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தோட்டத்துல யார் யாரெல்லாம் வரப்போறாங்க? இந்த தோட்டத்துல நான் வருமா, தோட்டத்துல வருமா வரமாட்டோம்னு கேட்டேன். தோட்டத்துல வரமாட்டோம். இந்த மகிமை அடைஞ்ச பிறகு தான் நான் கேட்கிறேன். நான் தோட்டத்துல இருக்குமா? இருக்க மாட்டோம். அதாவது வந்தாலும் பிரதர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்தாலும் வான மண்டலங்கள் இருந்து என்ன பண்ணுவோம், ஆளுகை பண்ணுமே தவிர்த்து நான் என்ன கேட்கறேன்னா, லிட்டரலா தோட்டத்துல இருக்குமா? இருக்க மாட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த தோட்டத்தோட ஓனர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடு காலத்துல யாரு? சாலமன். ஓகேங்களா. எந்த இடமாமா? பாகால் ஆமன். பாகால் ஆமன் என்ன அர்த்தம்? திரளான ஜனங்களுக்கு மாஸ்டர், ஆண்டவர். இப்ப இந்த திரளான ஜனங்கள் யாரு? உலக ஜனங்கள். ஓகேங்களா. இதுதான் அந்த கண்டிஷன். இந்த திரளான ஜனங்களுக்கு மாஸ்டர் எப்ப வரப்போற? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல எல்லாருக்குமே கிங்கா இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ல யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ண போறாராமா, இந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்தில் அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். அப்படின்னா இந்த தோட்டத்தை யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போறாங்களாமா, காவல் காக்க போறாங்களாமா. ஆனா அந்த காவல் காக்கணும்னா, காவல் காக்கும் போது அதோடைய பலன் யாருக்கு கிடைக்கும்? காவலாளிக்கும் கிடைக்குமா? ஓகேங்களா. ஆனா என்ன அநியாயம் தெரியுங்களா அதுல? காவலாளியே என்ன பண்ணுமாமா, பணம் கொடுக்கணும். இது மட்டும்தான் கொஞ்சம் அநியாயமா தெரியுது இல்லையா? நியாயமா தெரியும், அப்புறம் மாத்திருவீங்கன்றீங்க. ஓகே. சோ முதல்ல என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, காவலாளி யாருன்னு பாத்திரலாம். காவலாளி யாரு இதுல? காவலாளி. காவலாளி எதுக்கு? காவலாளி தோட்டம். தோட்டம் எது? இப்போ உலகம். ஓகேங்களா. காவலாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த உலகத்துடைய முதல் காவலாளி யாரு கண்டுபிடிச்சோம்னா, சாங்காவ் சாகமன்ல சொல்லக்கூடிய காவலாளி யாரு? நீ சேகரம் பிடிச்சிடலாம். அப்படின்னா இந்த உலகத்துடைய இந்த தோட்டத்துடைய முதல் காவலாளி யாரு? ஆதாம் வந்து தோட்டத்துக்குள்ள இருந்தாரு. ஆதாமுக்கே ஒரு காவலாளி இருந்தாரு. காப்பாற்றுவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூ யார் அது? லூசிபர். பாத்துனாரா? காப்பாத்துனாரா? இல்ல. ஓகேங்களா. சோ இப்ப என்ன பண்ண போறாரம்மா, சாலமோன் இந்த இடத்த வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இப்ப யார் கையில ஒப்படைக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, காவலாளி கையில ஒப்படைக்க போறாரு. யார் அந்த காவலாளி? இப்போ
யாரு ராஜ்யத்துல காவலாளி? யாரு இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறது? யாரு? கிறிஸ்துவின் சபை. ஓகேங்களா? கிறிஸ்துவின் சபை என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. யாருடைய இடத்த? யாருடைய இடத்த? ஒருவேளை சாத்தான ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். சாத்தான ஆகல. தேவன் வந்து சாத்தான படைக்கும் போதே சாத்தான படைச்சாரா? நீ வந்து கெட்டு போன படைச்சாரா? எப்படி சாத்தானா? அவனா ஆயிட்டான். அதான் பதில், புரிஞ்சுக்கலாம். அதான் ஏன் மேட்டிமா வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதுவா வந்துருச்சு, அவனுக்கா வந்துருச்சு. அவனா சாத்தான ஆயிட்டான். தேவன் ஏதோ அவன் மைண்ட்ல போய் ப்ரோக்ராம்லாம் பண்ணல. ஓகேங்களா? கிளியரா இருக்கு இப்ப அதை பொறுத்த வரைக்குமே. இப்போ கேள்வி என்னன்னா, இப்ப ஒருவேளை சாத்தான ஆகலனா எப்படி இருந்திருப்பான்? அவனுடைய வேலையை பர்ஃபெக்டா செஞ்சிருக்கணும், கரெக்டா? அவனுடைய வேலை என்ன கொடுத்தா தேவன்? இப்போ பர்ஃபெக்டா தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வேலை. ஒருவேளை பிளான் எப்படி வேணா போயிருக்கலாம். ஒருவேளை சாத்தான் கீழ்படிஞ்சிருந்தான்னா தேவனுக்கு அவன் எதிர்பார்க்கறத விட ஒரு மேல நிலைமை தேவன் என்ன பண்ணிருப்பாரு? கொடுத்துருக்கலாம். பட் சாத்தான் அந்த இடத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கீழ்படியாம போயாச்சு. இப்ப அவன் கீழ்படியாம போயிட்டான். அந்த தோட்டத்தை எடுத்து ராஜ்யத்துல யாருக்கிட்ட ஒப்படைக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபை கிட்ட ஒப்படைக்க. அப்படின்னா கிறிஸ்துவின் சபை ராஜ்யத்துல என்ன ஒர்க் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காவலாளிகள். யாரு காவலாளியா இருக்க போறாங்க? உலக ஜனங்களுக்கு என்ன இருக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காவலாளியா இருக்க போறாங்க. சோ ஆனா அப்படி இருக்கும் போது, காவல் காக்கும் போது அதோடைய பலன் நமக்கு கிடைக்குமா? ராஜ்யத்துல பலன் கிடைக்குமா? கிடைக்காத, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணுமா தெரியுமா? 1000 வெள்ளிக்காசு யாரு கொடுக்கணுமா? யாருன்னா தோட்டத்துல வேலை செஞ்சு அதோடைய பலனை சாப்பிடாம இருப்பாங்களா? வேலையால் பாத்திரம் நான் என்ன கேக்குறேன்னா, யாருன்னா வேலையே செஞ்சுட்டு குளிய வாங்காம இருக்காங்களா? யாருமே கிடையாதா? நல்லா யோசிச்சு. தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு ஃப்ரீயா வேலை செஞ்சுட்டு ஆனா அந்த பலனை சாப்பிடல. யாரா இருக்காங்களா? இல்ல இல்ல, நான் யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேக்குறேன், லிட்டரலா கேக்குறேன். யாரும் வந்திருக்காங்களா? நான் சொல்ற விஷயம் யார பத்தினா எழுதியிருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படியா? எங்க எழுதியிருக்காரா? எங்க எழுதியிருக்கிறாரு? நாபா வரலையா? வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் என்ன அதிகாரம்? 9 அதிகாரம். ஒண்ணு கொரிந்தியர் 9 அதிகாரத்துல எடுத்து படிங்க. எடுத்து ஃபாஸ்டா எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு நம்பி இந்த பண்ணல பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல ஸ்லைட்ல போடல. பட் இட் இஸ் டூ லேட். கர்த்தரும் என்ன பண்ணிருக்காரு? சத்தியம் சொல்றவங்களுக்கு எங்க சாப்பிடலாம்? சத்தியத்துல சாப்பிடலாம். என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய பலனை கொடுக்கறவங்க அவங்க கிட்ட இருந்து மாம்ச பலன் என்ன பண்ணலாம்? வாங்கலாம் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிருக்காரு? அனுமதிச்சிருக்காராமா? அப்படி இருந்தும் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இவைகளில் ஒன்றையும் என்ன பண்ணல? அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகள். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஆசாரி உரை செய்கிறவர்கள் தேவாலயத்துக்கு உரியவர்கள் புசிக்கிறார்கள் என்றும், வழிபிடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு வழிபிடத்தில் உள்ளவர்கள் பங்கு உண்டு என்றும் அறிகிறார்களா? நான் எடுத்தேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7 வசனம். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவங்க பண்ணுவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்டில் என்ன அர்த்தம்? ஆர்மியில போய் வேலை செய்யறது. இப்போ போய் நம்ம சகோதரலாம் கூட போய் ஆர்மியில போய் வேலை செய்யறாங்க. ஃப்ரீயா போய் வேலை செய்யறாங்களா? யாருன்னா போவாங்களா?
யாரும் போக மாட்டாங்கல்ல. அப்படி அடுத்து படிங்க. சபை மட்டும் அதை செய்யும். ஓகேங்களா? அப்படின்னா நாளைக்கு யாருடைய தோட்டம் தான் அது? சாலமோடைய தோட்டம்னா அது நம்முடைய தோட்டமும் கூட தான். ஆனா அந்த தோட்டத்தின் பலனை புசிக்கணும்னா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ராஜ்யத்துல எல்லா உலக ஜனங்களும் உயிர்த்து வந்து இருக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல கற்பனையில கூட எட்டி பார்க்க முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கண்டிஷனை தேவன் என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா மாத்த போறாரு. மாத்தும் பொழுது எல்லாருமே யாருடைய பிள்ளைகளா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபையினுடைய பிள்ளைகளா தான் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்க போறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த காலத்துல தகப்பனையாவது தாயாவது பிள்ளைகளாவது விட்டீங்கன்னா மறுமையில எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? நூறு அத்தனை. அந்த விஷயத்துல யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பலனா என்ன பண்ண போதுன்னு பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ரீஜெனரேட்டட் ரேஸ், மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு சந்ததி யாருக்கு பிறக்க போறாங்க? நமக்கு பிறக்க போறாங்க. இதனுடைய பலனை சாப்பிடணும். எப்ப போய் ராஜ்யத்துல சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம அவங்கள யார் காவல் காக்கணும்? யார் காவல் காக்கணும்? நம்ம தான் காவல். யார் தோட்டம் அது? ஆனா இப்ப யார் காசு கொடுக்கணும்? நாம தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு காவலாளி ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணுவாமா? காசு கொடுக்கணும். யார் காசு கொடுக்கணும்? யார் காசு கொடுக்கணும்? 1000 சேக்கல் கொடுக்கும் சாலமோனுக்கு. 1000 சேக்கல் எதை அடையாளப்படுத்தும்? ஆனா எல்லா காவலாளிக்கும் ஒரே பிரைஸ் தான். விலையெல்லாம் என்ன பண்ணல அவரு மாத்தல. புரிஞ்சுங்களா? அவங்களுடைய டேலண்ட் என்னவா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய தனிப்பட்ட திறமை என்னவா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய திறன் என்னவா இருந்தாலுமே சரி, ஆனா எல்லாருக்குமே காமனா என்னதான்? 1000 சேக்கல் கொடுத்துட்டா என்னவா மாறிடலாம்? காவலாளியா மாறிடலாம். புரிஞ்சுங்களா? கொடுத்துட்டு என்னவா மாறிடலாம்? காவலாளியா மாறிடலாம். கொடுத்துடலாமா? கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? 1000 சேக்கல் வெள்ளி. 1000 சேக்கல் வெள்ளி எதை அடையாளப்படுத்தும்? சத்தியம். எடுத்துன்னு போய் ஏசு கிறிஸ்து கொடுக்குமா? கரெக்டா யோசிங்க. இதுல நம்பர் ரொம்ப முக்கியம். 100 யாருடைய நம்பரா நம்ம சொல்லுவோம்? மனுஷனுடைய நம்பர் 100. வேற எதுக்கெல்லாம் சொல்லுவோம்? 100 டேபர்நாக்கில் கூட கம்பேர் பண்ணுங்கன்னா ஜீசஸ் கம்பேர் பண்றது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100. அப்படின்னா 1000 யாரு கம்பேர் பண்ணலாம்? பிதாவாகிய, ஓகேங்களா, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், கம்ப்ளீட்டா கொடுக்கணும். அவர் எதிர்பார்க்கறது மொத்தத்தையும் கொடுக்கணும். அதுதான் 1000 சேக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எதிர்பார்க்கறது என்ன அதை கொடுக்கணும். 1000 சேக்கல் எடுத்துன்னு போய் கொடுக்கறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சகோதரர் எழுதியிருக்கிறாங்கன்னா கான்சக்ரேஷன் அர்ப்பணிக்கணும். எல்லாருக்குமே ஒரே பிரைஸ் தான். எப்படி அர்ப்பணிக்கணும்? தேவன் என்ன எதிர்பார்க்கிறோ அந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிடும். யார் மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மாதிரி, கம்ப்ளீட் கான்சக்ரேஷன் டு காட். இயேசு கிறிஸ்து எப்படி அர்ப்பணிச்சார் அவர்? புரிஞ்சுங்க நான் சொல்றது. யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்துக்கு கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு சித்தம் ஏதாச்சும் தோணி இருக்குமா? தோணி இருக்கோம். தோணலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு போராட்டமா இருக்காது. நல்லா யோசிப்பாரு. அந்த ஒரு வேற சித்தம் தோணுனா அது டெஃபினட்டா போராட்டமா இருக்காது. பட் ஆனா ஒரு சித்தம் இப்படி போகும்போது அதை உடச்சுட்டு வேற சித்தம் போற பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தான் யார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து. யாருடைய சித்தத்தை பண்ண பண்ணாரு? தேவனுடைய சித்தம். டோட்டலா என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்து அதனுடைய லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய விஷயத்தை செய்யறதுக்காக ஜீவன் என்ன பண்றாரு இந்த பாயிண்ட்ல கொடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி 1000 சேக்கல் யார் கொடுக்கணுமா? நாம கொடுக்கணும். கொடுத்தாதான் என்னவா மாறுவோம்? யாரா மாறுவோம்? காவலாளியா மாறுவோம். யாருடைய தோட்டம் அது?
நம்ம தோட்டம். ஏன் நம்ம தோட்டம்? நம்ம மனவாளுடைய தோட்டம்னா அது யாருக்கு சொந்தம்? ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கும் அது சொந்தம். ஆனா மனவாட்டியா மாறணும்னாலே இந்த 1000 சேக்கல் கொடுத்தாதான் மாற முடியும். நம்மளுடைய தோட்டத்துக்கு யாரே காசு கொடுக்க போறோம்? நாமளே காசு கொடுக்க போறோம். புரிச்சுக்கலாம் சொல்றது. இப்ப தோட்டத்துல என்ன வளரணும்? அடுத்து கனி வளரணும். கனி யாருன்னு பாத்தீங்கன்னா ரீஜெனரேட்டட் ரேஸ். யார் அது? ஒட்டு மொத்த அந்த கனி வேணும் வேணாமா? அது வேணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். பவுல் சொன்ன அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணணும். யாருன்னா சொந்தமா. நம்ம பிரதர் கூட சொல்லும் போது ஆமா இப்ப கூட ஏன் போய் ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்றோம், ஏன் அறுவடை ஒர்க் போயிட்டு இருக்கு, ஏன் போயிட்டு இருக்கு? ஆமா ஏன் போய் சப்ஜெக்ட் சொல்லலாம்? நம்ம தான் கேட்டோம்ல, ஏன் போய் சப்ஜெக்ட் சொல்லணும்? அதான் பிரதர் ஏன் போனோம்? சரி ஏன் போய் சிவசேஷம் ஆரம்பிக்கணும்? என்ன ரீசன்? சரி என்ன கடமை அது? கோதுமையை களையே பிரிக்கணும். என்ன ஒர்க் அதுக்கு பேரு? என்ன ஒர்க்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பண்ண ஒர்க் நாம பண்ணல. அப்போஸ்தலர் என்ன பண்ணானா உலகம் முழுக்க போய் வதைச்சாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அறுக்கணும். அறுக்கிற ஒர்க் ஏன் அறுவடை ஒர்க் பண்றோம்? ஏன் அப்படியே சீக்வன்ஸா பார்த்தோம்னா அறுவடை பண்ணாதான் சபை முடியும். சபை முடிஞ்சாதான் மகாபத்திர காலம் வரும். மகாபத்திரம் காலம் முடிஞ்சாதான் வெளியரங்கமான ராஜ்யம் என்ன பண்ணும் வரும். புரிச்சுக்கலாம் சொல்றது. அப்படின்னா அந்த வெளியரங்கமான ராஜ்யத்தினுடைய பலனை சாப்பிடணும்னா யாரே வேலை செய்யணும்? யாரே காசு கொடுக்கணும்? இப்ப நாம ஓபனர் மீட்டிங் போடுறதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து ஃபண்டா வாங்குறோம்? அப்படியெல்லாம் வாங்கி பண்ணோம்னா காவலாளி ஆக முடியாது. ஃபண்டு கொடுக்கறவர் என்ன ஆயிடுவாரு? காவலாளியாரு. புரிச்சுக்கலாம் சொல்றது தானே. சோ அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னக்கூடிய விஷயம். யாருன்னா சொந்த மந்தையிலேயே பால் சாப்பிடாம இருப்பாங்களா? ஆனா சபை என்ன பண்றது இந்த இடத்துல சாப்பிடாம இருக்கு. இந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. கம்ப்ளீட்டான ஒரு கான்சக்ரேஷன் லெவல். அதுதான் கான்சக்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டு செட் அப்பார்ட். டு செட் அப்பார்ட்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒரு வேலைக்காக பிரிச்செடுக்கிறது. ஒரு வேலைக்காக பிரிச்செடுக்கிறது. இப்ப யாருடைய வேலைக்காக பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வேலைக்காக பிரித்து எடுக்கப்படுறதுக்காக முழுசா என்ன பண்ணிடுறாங்க இவங்க அர்ப்பணிக்கிறவங்க. எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய். கம்மியா கொடுத்தா சாலமன் என்ன பண்ண மாட்டாரு? வாங்க மாட்டார். புரிச்சு சொல்றது. கொடுத்தா சாலமன் என்ன பண்ண மாட்டார்ன்னு பாத்தீங்கன்னா ஆனா உலகத்திலே இந்த ஒரு வேலைக்காக தான் மத்த வேலை வேலை போய் செஞ்சா என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும், கூலி கிடைக்கும். ஆனா வேலைக்கு போனோம்னாலே வேலை கிடைக்கும் மேலே இப்ப என்ன பண்ணியாங்க இப்போ கூலி நாம கொடுத்தே ஆகும். ஓகேங்களா? சோ அந்த கான்சன்ட்ரேஷன் லெவலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு வழக்கமா நிறைய பேசுறதுனால இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போடல, விட்டுலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடலாம். பவுல் மட்டும்தானா? பேதுரு கொஞ்சம் நிறைய பேசிட்டோம். தோமா, தோமா இவரும் ஒரு சபை தானே. நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் இருக்குல்ல, அந்த அர்ப்பணிப்புடைய லெவல். ஃபைனலா அவர் ஈட்டி எடுத்து குத்த வந்திருப்பாங்க. அந்த ஒரு சூழல் நடந்திருக்கும் தோமாக்கு. என்ன யோசிச்சிருப்பாரு அவர்? என்ன யோசிச்சிருப்பார்? அவர் ஃபேமிலி எங்க? அவர் ஃபேமிலி எங்க இருக்கு? இஸ்ரேல் இருக்கு. ஓகே, அவர் எங்க இருக்காரு இப்போ? சென்னை வந்துருக்கிறாரு. எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான தூரம். யாருமே கிடையாது. செத்தா என்ன போனோம் இப்போ? அவரு திங்க் பண்ணி பாருங்க. டெடிக்கேஷன் லெவல் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா தோமா. தோமாக்கு ஒரு பேர் இருக்கு அடைமொழி, டவுட்டிங் தாமஸ். டவுட்டிங் தாமஸ் என்னவா அந்த பேர்? அதுக்கு ஒரு அடமொழியா சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்னன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் என்ன பண்ணிட்டாரு? டவுட் பட்டிருப்பாரா? அப்புறமா சான்சே இல்லை. அந்த ஒரு லெவல் இருக்கு பாருங்க. தேவனுடைய வேலைக்காக எல்லாத்தையும் இழக்க ரெடியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது காமனா. இந்த அர்ப்பணிப்பை மட்டும் தேவன் எவ்வளவு தான் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? 1000 தான், ஃபுல்லா தான் இருக்கணும். அதான் நாம கூட ராத்தல் ஓமையில படிக்கிறோம் இல்லையா, வசனம் வாசிக்கலாம். லூக்கா
பத்தொன்பதாம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 11 வசனம். அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும் அவர் ஒரு ஓமையை சொல்றாராமா. பிரபுவாகிய ஒருவன், பிரபுவாகிய ஒருவன் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஊருக்கு போறதுக்கு என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய எல்லா ஊழியக்காரங்களும் அழைச்சிட்டு என்ன எத்தனை பேர் அழைச்சா தெரியுங்களா, 3 பேரா. அது எந்த உமைன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு. நீங்க சொல்றது தாழ்ந்த உமை, நான் சொல்றது தாழ்ந்த உமை இல்லை. அப்படியே படி, எத்தனை பேர் தெரியுங்களா, 10 பேர். 10 பேர் அழைச்சு என்ன எத்தனை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 1 ராத்தல். அப்படின்னா எல்லாருக்கும் காமன் என்ன கிடைக்குது, ஒன்று தான் கிடைக்குது. அந்த ஒன்று வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 10 கொண்டு வரு, ஒருத்தர் 5 கொண்டு வருவார். ஆனால் காமனாக எல்லாரும் கொடுக்குறது என்னதான், ஒன்று தான். அப்படிதான் 144,000 பேருக்கும் காமனாக இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அந்த ஒரு விஷயம் இது கான்சக்ரேஷன், காலி. நீங்க சொல்றது எல்லாம் கிட்ட வருது. கான்சக்ரேஷன் பண்ணோம்னாலே, அர்ப்பணிப்பு பண்ணோம்னாலே அந்த விஷயம் இருந்தால் அர்ப்பணிப்பு பண்ண முடியும். எதை அர்ப்பணிப்பு பண்றோம், எதை அர்ப்பணிப்பு பண்றோம், இல்ல இல்ல எதை அர்ப்பணிப்பு பண்றோம்னா விசுவாசத்தினால என்னவா மாறிடுறோம், நீதிமானம் மாறுறோமா. நீதிமானம் மாறின உடனே தேவன் நம்ம என்னவா கணக்கிடுறாரு, பரிபூர்ண மனுஷத்தன்மை உடையவர்களா கணக்கிடுறாரா. அந்த பரிபூர்ண மனுஷத்தன்மை என்ன பண்ணும், இப்ப நம்ம கொண்டு போய் அர்ப்பணிப்போம். விசுவாசத்தினால் நீதிமானாக ஜஸ்டிபிகேஷன், அது எல்லாருக்குமே என்ன கொடுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துறாரு. இதில் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு பண்ணோம், அர்ப்பணிப்பு பண்ணி ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணலாம், நிறைய ஒர்க் பண்ணலாம், நிறைய ஒர்க் பண்ணி நிறைய ஊழியங்கள் பண்ணலாம். 10 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் 10 கொடுத்தவங்களும் சரி, 5 கொடுத்தவங்களும் சரி, அர்ப்பணிப்புன்ற விஷயம்ல எவ்வளோ தான் கொடுத்தாங்கணும், 1000 தான் கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கல நான் சொல்றது, அவங்களால கொடுக்க முடிஞ்சது 10. ஆனா அந்த 10 குடிக்கிறதுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் அர்ப்பணிப்பு பண்ணிருப்பாங்கன்னா, 9 ஒரு 100%, ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரு 50% கொடுத்துருப்பாங்களா, இல்ல 10 குடுக்கிறதுக்கும் எப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 100. அந்த 5 குடுக்கிறதுக்கும் எப்படிதான் அர்ப்பணிப்பு பண்ணிருப்பாங்க. இப்ப பவுல் மாதிரி வேலையை பண்ண முடியுமா நம்மளால, பவுல் அளவுக்கு ஊழியர் இருக்கா நமக்கு, பவுல் அளவுக்கு ஒரு பொசிஷன் இருக்கா, டெஃபினட்டா கிடையாது. ரசல் பிரதர் அளவுக்கு இருக்கா, இல்ல. ஆனா நாமளும் சபையா போனோம், கரெக்டா, நாமளும் சபையா போனோம். ஆனா காமனா எல்லாரும் ஒரே விஷயத்து கொடுத்தாங்கணும், 1000 சேக்கல். என்னது அது, என்ன தெரியுங்களா, அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கம்மா, 1000% அர்ப்பணிப்பு. கொடுக்கப்பட்ட விஷயத்துல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அர்ப்பணிப்போடு செய்யணும். அதுல 1 சேக்கல் குறைஞ்சாலும் என்ன பண்ண மாட்டான்னு பாத்தீங்கன்னா, இயேசுக்கு சேர்ந்து பண்ண மாட்டார் அதை. புரிஞ்சுங்களா. அப்படின்னா ஒருவேளை தேவன் இன்னைக்கு நமக்கு கூட்டுற வேலையை கொடுத்தாருன்னா அது எப்படி பண்ணோம், அர்ப்பணிப்போட என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நாம செய்யணும். இந்த 10 ராத்தல் கொடுத்தவங்களுடைய விஷயத்த கம்பேர் பண்றாரு. 10 வந்து கொடுக்குறாங்களையா திரும்பி வந்து, அது யார் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அவரே போட்டார் ரசல் பிரதர். அவர் பேரை போடல, ஏன்னா அந்த 10 வராதாமா, அவரே ஃபீல் பண்றாரு. அப்ப நம்ம பேரும் கண்டிப்பா வராது, கண்டிப்பா 10 வராது, மேபி 5 வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சோ சச் நோபல் கேரக்டர்ஸ் ஆஸ் செயின்ட் பீட்டர், செயின்ட் பவுல், செயின்ட் ஜான் அண்ட் அதர்ஸ். செயின்ட் என்ன அர்த்தம், புனித பேதுரு, புனித பவுல், புனித யோவான் அப்படின்னு நம்ம பேர் சொல்லாமா, புனிதர் அருள் பிரதர், புனிதர் செரியன் பிரதர், புனிதர் பிரான்சிஸ் பிரதர், புனிதர் ரூபன் பிரதர். சகோதரிகள் கூட புனிதர் தான். பாயிண்ட் என்னன்னா, 144,000 பேர் யார் தான், செயின்ட்ஸ். அவங்க ஆக்சுவலா ஏன் 10 கொடுக்க முடிச்சான் தெரியுங்களா, சாக்ரிஃபைஸ் தெம்செல்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் இன் த டிவைன் சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம். இவங்க ஏன் அது 10 கொடுக்க முடிஞ்சா, சாக்ரிஃபைஸ் தெம்செல்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் அப்படின்னு அர்த்தம். அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களா இல்லையா, எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கம்மா, திரும்ப 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 சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பயங்கரமா நான் என்ன பண்ணிட்டேன், சாக்ரிஃபைஸ் பண்ற பெரிய விஷயம். எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருந்தோம், சாகிறதுக்கு திரும்பி 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 என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணே இருந்தா அந்த கண்டிஷன்.
அது என்ன அது அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணா எப்படி விட்டு விடக்கூடாது? சாக்ரிஃபைஸ்னால என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன கொடுக்கலாம்? தியாகம். ஓகே, தியாகமா அப்படியே விட்டு கொடுக்கறது, சந்தோஷமா விட்டு கொடுக்கணும். ஒரு விஷயத்த நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா விஷயமே போச்சு, வேஸ்ட். அது 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 பேர் என்ன கிடையாது? சாக்ரிஃபைஸே கிடையாது, அது சாக்ரிஃபைஸே கிடையாது. புரிஞ்சுக்கலா? ஸோ இவ்வளவு தூரம் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1000 சேக்கலை கரெக்டாக கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? சாலமன்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தாதான் எங்களோட பலனை சாப்பிட முடியும், திராட்சை தோட்டத்தோடைய பலனை சாப்பிட முடியும். அப்படின்னா எதனுடைய பலனை மட்டுமே யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுடைய பலனை மட்டுமே யோசிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா சிருஷ்டியும் ஏகமாய் ஏகமாய் நடத்தும் ஒன்னா தவித்து என்ன பண்ணிருக்காமா, பிரசவ வேதனை பட்டு. இதை பார்க்கும்போது ராஜ்யத்துல பிரசவ வேதனை இருக்குமா உலக ஜனங்களுக்கு? இருக்கவே இருக்காது. யோசிச்சு பார்க்கலாம். அப்படின்னா எப்படியாச்சும் போய் எந்த வேலையில சேர்ந்துடணும். அவங்க தவிக்க கூடாதுன்னு ஏன் தவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவறான வாட்ச்மேன் கிட்ட இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கினாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு மோசமான வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கினாங்க. அந்த மோசமான வாட்ச்மேன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் என்ன பண்ணும், விடுத்து இவங்க வாட்ச்மேனா மாறணும். அப்படி வாட்ச்மேனா மாறினாதான் அந்த பலனை சாப்பிட முடியும், அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷம். அதுக்காக இவங்க யாரையே சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் என்ன பண்றாங்களாமா, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஸோ இவங்க தான் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய குரூப் தான் இதுல காவல்காரர்கள். இவங்க தான் தோட்டத்துல வேலை செய்யறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, they are faithfully spending their time and energy not in the service of self, the service of mammon, but the service of God. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அவங்களுடைய வேலை செய்யணும்னா எங்க போய் வேலை செய்யணும்? இப்போ கூலி கொடுக்கணும், வேலை செய்யணும். இந்த தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு அவங்களுடைய நேரம், அவங்களுடைய எனர்ஜியை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றாங்களாமா, அவங்க எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றாங்களாமா, ஃபெய்த்ஃபுல்லி. சாக்ரிஃபைஸ் மட்டும் கொடுக்கல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம், விசுவாசத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம், எனர்ஜி எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாமா, அதுல ஒரு விசுவாசம் இருக்குமாமா, அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபெய்த்ஃபுல்லி. அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் யாருக்கு போய் சேருன்ற ஒரு ஃபெய்த் இருக்கும் நமக்கு. நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் யாருக்கு போகுது, தேவங்கிட்ட போய் சேருதுன்ற ஒரு ஃபெய்த்ஃபுல்லா, ஒரு விஷயத்த விசுவாசம் உள்ளவர்கள். இது எப்படியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, விசுவாசம் உள்ளவர்கள் என்ன அர்த்தம், விசுவாசம் உள்ளவர்கள் என்ன அர்த்தம், காமனா கேக்குறேன் நான், நம்பிக்கைக்குரியவர்கள். புரிஞ்சுக்கல சொல்றது, நம்பிக்கைக்குரியவர்கள். அப்படின்னா இவங்க டைமு எனர்ஜி எல்லாம் எப்படி செலவு பண்ணுவாங்களாமா, அவங்க செலவு பண்ணும் போதே தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களா என்ன பண்ணுவாங்களாமா, அதை செலவு பண்ணுவாங்களாமா. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களா செலவு பண்ணுவாங்களாமா. யாருடைய டைம் அது, யாருடைய எனர்ஜி, தேவனுடைய எனர்ஜி. அப்ப அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாமா, உண்மையா என்ன பண்ணுவாங்களாமா, அதை அப்படி இல்லாம பண்றோம்னா அவ்விசுவாசியா இருந்து என்ன பண்றோம்னு அர்த்தம், டைமை ஸ்பெண்ட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் ராஜ்யத்தினுடைய மகிமை என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிடைக்க போறதா நம்ம பார்க்கணும். வசனம் வாசிக்கலாம், உன்னத பாட்டு 8:12. சாலமோனே உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். ஸோ இப்ப என்ன சொல்றதுன்னு அடுத்து சபை பேசுது, என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 என்னாகுமாமா சேர்ந்து. அப்படின்னு என்ன அர்த்தம், திராட்சை தோட்டம் யாருக்கு முன்னாடி இருக்கா, இப்போ சபைக்கு முன்னாடி திராட்சை தோட்டம் இருக்கா. இப்ப சபை எங்க இருக்கு, உன்னதப்பட்டு நம்ம படிக்கும் போது எங்க இருக்கா, இப்போ முன்னாடி இருக்கு, இப்ப நம்ம முன்னாடி இருக்கா, நம்ம முன்னாடி திராட்சை தோட்டம் இருக்கா இல்லையா, இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், முன்னாடி இருக்குன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம், அந்த திராட்சை தோட்டத்தை அடைய போறோம். இப்ப யோசிச்சோம்னா மகிமை அடைந்த கண்டிஷன்ல நாம யோசிச்சோம்னா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறாங்க, அந்த ஒரு விஷயத்த அவர்கள் அடைய போறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த அடையறதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்களாம், அவங்க 1000 சைக்கிள் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இப்ப திராட்சை தோட்டத்தை என்னன்னு சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என் திராட்சை தோட்டம், யாருடைய திராட்சை தோட்டம்,
சாலமன் வாங்கினாரா சபா வாங்கிச்சு? வசனம் வாசிக்கலாம், ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானாலும் சுதந்திரமாமே, நாம் பிள்ளைகளானாலும் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. சோ வி ஆர் ஹேர்ஸ் ஆஃப் காட் அண்ட் கோ ஹேர்ஸ் வித் கிறிஸ்ட். ஹேர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஹேர்ஸ்னா நாம் நினைக்கிறது கிடையாது, என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம யாருடைய வாரிசா? தேவனுடைய வாரிசு. யாருக்கு உடன் வாரிசா? இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்குமா? உடன் வாரிசா இருக்கிறதுனால அந்த இடத்துல சபை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா என் திராட்சித்தம். யோசிச்சு பாருங்க, அவருக்கு உடன் வாரிசா போறது பெரிய விஷயமா சாதா விஷயமா? எது எதுக்கெல்லாம் உடன் வாரிசு? சர்வ லோகத்துக்கும் என்னவா மாத்த போறான்னு பாத்தீங்கன்னா உடன் வாரிசா மாற்ற போறாரு. அந்த கண்டிஷனை கொடுக்கறதுனால சாலமோனே உனக்காக நான் என்ன கொடுக்க போறேன், நான் 1000 சேக்கலும் யாருக்காக நான் கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா சபை சாலமோனுக்காக தான். சாலமோனே உமக்கு அந்த 1000 அப்படின்னு அர்த்தம், உங்களுக்காக தான் கொடுக்குறேன் அன்பு உங்களுக்காக மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல சபை என்ன நினைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணிருக்குது, கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ். அதான் அப்போஸ் தான் பவுல் சொல்லும் போது வாழ்றதே யாருக்காக தான் வாழ்றாராம், அவரு இயேசு கிறிஸ்துக்காக தான் என்ன பண்றாரா வாழ்றாரா, டு லிவ் இஸ் கிரைஸ்ட், கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்காக தான் என்ன பண்ணிருக்காரு வாழ்ந்துட்டே இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சாதாரண உமுக்காக தான் எல்லாம் அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் பீட்ல அவங்களுடைய பிளட் பிரஷர் லெவல்ல எல்லாமே எது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்ணிருப்பாரு, ஓடிட்டு இருப்பாரு. அதை தவிர்த்து வேற எதுவும் என்ன ஆகாது. அதனாலதான் ஏவம்மா ஏன் அந்த அளவுக்கு 1000 சேக்கல் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை என்ன பண்ணுதா நெருக்கி. வசனம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரையும் மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன பண்ணுதாமா சபைய நெருக்கி ஏவுது. அதனாலதான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுது. அப்படின்னா அன்பு நெருக்கி ஏவர்னு என்ன, அன்பு நெருக்கி ஏவர்னு என்ன இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் லவ் கம்பல்சஸ் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். கம்பல்ஸ்னா என்ன அர்த்தம்? கம்பல் பண்ணுதான் பவுல. எது இயேசு கிறிஸ்துவின் அன்பு எதுக்காக? 1000 சேக்கல் கொடுக்கறதுக்காக கம்பல் பண்ணுதான். கம்ப்ளீட்டா அர்ப்பணிப்பு பண்றதுக்காக எதுதான் கம்பல் பண்ணுது? கிரைஸ்டினுடைய அன்பு கம்பல் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணாம விட்டா என்ன இருக்கும்? சில டைம்ல சில பேர் வழி விலகி போய் சாக்ரிஃபைஸ் பண்ணா என்ன, சாக்ரிஃபைஸ் பண்ணாம போறாங்க தேவனுக்காக வாழ போறாங்க. தேவன் என்ன பண்ணுவாரு வழக்கமா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவங்க தேவன் கூப்பிட்டு நல்லா அடி கொடுத்து அவங்கள நல்லா தேவன் என்ன பண்ணுவாரு திருத்தி மாத்துவார் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாம நல்லா படிச்சிருக்கோம். பட் ரசல் பிரதர் இந்த என்ன எழுதுறாருன்னா The class God is now seeking needs no stripes or punishment. தேவன் சில வகுப்பாரை இந்த காலப்பகுதியில தேடிட்டு இருக்காரா, அந்த வகுப்பாருக்கு எப்பவுமே எது தேவை கிடையாதா? அடியும் உதையும் தேவன் கிட்ட இருந்து தேவை கிடையாதா? எதுக்கு? அவங்கள கீழ்படிய பண்ண வைக்கிறதுக்கு. புரிஞ்சுக்கலாம் சொல்றது. இப்ப அந்த மாதிரி ஒரு குரூப் தான் தேவன் தேடிட்டு இருக்காரா? எந்த மாதிரி குரூப்பு? அடி கொடுத்து
திருத்தர் குரூப் கிடையாது. ஸோ தே ஆர் கன்ஸ்டைன்டு பை லவ் அப்படின்னு தெரியுங்களா அர்த்தம். அவங்கள எப்படியெல்லாம் கம்பல் பண்ண முடியாதுன்னா, கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அடி கொடுத்து உத கொடுத்து கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எது அவங்கள கம்பல் பண்ணி இருக்குதா, இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு அவங்கள கம்பல் பண்ணுதாமா. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு கொஞ்சம் வெளியே இவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய விஷயமே எதுதான் கட்டுப்படுத்துது சபைன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோடைய அன்பே தவிர்த்து வேற எந்த விஷயமும் என்ன பண்ணல. அதனால அவங்களுக்கு என்ன கிடையாது, என்ன வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அடியும் பனிஷ்மெண்ட்டும் வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்டிஷன்ல இருக்கவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா சபை. அதனாலதான் சாலமோன் எவ்வளவு கொடுத்துறான், உங்களுக்கு 1000 கொடுக்குறேன். என்ன அவங்களை கம்பல் பண்ணுது, ஒரே விஷயம்தான், இயேசு கிறிஸ்து சபை மீது காண்பிச்ச அன்இமேஜினபிள் லவ், கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அன்பு. அது உண்மையாக யோசிச்சு பார்த்தோம்னா, டீப்பா ஈடுபடி யோசிச்சு பார்த்தோம்னா, அதோட கான்செப்ட் யோசிச்சு பார்த்தோம்னா, அது ஒரு உச்சக்கட்டமான ஒரு அன்பு. உண்மையா வாயில விவரிக்க முடியாது. அந்த அன்பு மட்டும்தான் அவங்கள கட்டாயப்படுத்துமே தவிர்த்து வேற எதுவுமே அவங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த அன்புக்காக அவங்களே என்ன பண்றாங்க, வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அதுதான் சொல்றார் பவுல் அந்த இடத்துல, நெருக்கி ஏவுகிறது தான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, லவ் கம்பல்சஸ், கம்பல் பண்ணது அந்த இடத்துல. சோ அதான் சொல்றாங்க, என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கே அந்த 1000, அதின் கனியை காக்குறவர்களுக்கு என்ன சேர்மாமா, வந்து 200 வேற சேர்மாமா. இப்ப அந்த கனியை காக்கிறது யார்தான், நாம தான். நமக்கு என்ன கிடைக்க போதா, 200 கிடைக்க போதாமா. அது என்ன 200, அது என்ன 200 கிடைக்கும். ஆல்ரெடி 100 குழு கொடுத்துட்டேன், அந்த குழு வச்சீங்கன்னா 200 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 100 யாருடைய நம்பர், இயேசு கிறிஸ்துவின் நம்பர். அப்படின்னா 200 எப்படி வரும், 2×100=200, ஓகேங்களா. 2×100 எவ்வளோ, 200. அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து கிட்ட டபுள் போர்ஷன் கிடைக்க போதா நமக்கு, புரிஞ்சுங்களா. கூலி என்ன கிடைக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் போர்ஷன் இன் ஜீசஸ். அது என்ன டபுள் போர்ஷன், டபுள் போர்ஷன் இன் ஜீசஸ். இது ஒரு போர்ஷன் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில். என்னது, மாம்சமா உலகத்துக்கு வந்தார், கரெக்டா, மாம்சமா உலகத்துக்கு வந்தார்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சமா இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ, அதே மாதிரி அவர் கூடவே இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு போர்ஷன் இயேசு கிறிஸ்து கூட, புரிஞ்சுங்களா. அதுதான் அப்போஸ் நாங்க பவுல் பிலிப்பியர்ல சொல்லும் போது, பிலிப்பியர் 1:29, பிலிப்பியர் 1:29. கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கான், அருளப்பட்டிருக்கான். பாருங்க அப்போஸ்தலர் பவுல் யூஸ் பண்றது அப்படின்னு என்ன அர்த்தம், அருளப்பட்டிருக்குதுன்னா ஒரு போர்ஷன் கொடுத்துட்டாரு அருளா. என்ன போஷன் அது, அவர் மாம்சத்துல என்ன பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். அவர் மாம்சத்துல தேவனுடைய வேலை செஞ்சு பாடுபட்டார்ல, அந்த மாதிரி பாடுபட்டது கிடைக்கிறதே நமக்கு என்னவாமா, அந்த ஒரு போஷன் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு இப்ப, கிடைச்சா கிடைச்சிச்சு. அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பிரதர் என்ன எழுதுறாருன்னா, பவுல் லைஃப் வாஸ் எ பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளிபிகேஷன் ஆஃப் ஹிஸ் டீச்சிங் இன் ஹிஸ் இன் திஸ் டெக்ஸ்ட். இந்த நம்ம வார்த்தை படிச்சோம்ல பைபிள், இந்த வசனம், அது பிராக்டிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அதை பத்தி பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்க சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கை பார்க்க சொல்றாரு. பவுல் எழுதுற மாதிரி எல்லாம் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரா, அப்படியே அவர் லைஃப் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கும் போது, முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசன காட்சி வந்துருது, நீ ஜெருசலேம் போனா என்ன ஆயிருவ, அரெஸ்ட் பண்ணி போவாங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாரு அந்த இடத்துல, தேவனுக்காக கைது மட்டும் ஆக மாட்டேன் நான். ஏன்னா சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரே கதை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல என்ன நம்ம சொல்வாரு, தேவனுக்காக நான் கைதாகிறதுக்காக மட்டும் இல்ல, சாகிறதுக்கு ஒரு அடி.
ஏன்னா அது எனக்கு அருளப்பட்டிருக்கு, அது ஒரு போஷன் நமக்கு. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் எத நிமித்தம் வெறும் துன்பப்படுவார்கள் படிச்சு போயிடக்கூடாது, நீதி நிமித்தம் துன்பப்படுவார்கள். ஓகேங்களா, துன்பப்படுவார்கள். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா பிரதர் என்ன எழுதுறாருன்னா, எரேமியா ஒரு நல்ல எக்ஸாம்பிளா. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலப்பகுதியில தேவனுடைய வார்த்தைய போல்டா போய் சொன்னதுனால என்னவாச்சு அவருக்கு துன்பம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுமாமா, தேவனுடைய வார்த்தைய போல்டா போய் சொல்லணும். போல்டா சொல்றதுன்னா என்ன, அந்த இடத்துல போய் ஐயோ சிறியக்கியா கிட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சாரா எரேமியா? எப்படி சொன்னாரு, எப்படி எல்லாம் தேவன் பண்ண சொன்னாரோ அப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க, செஞ்சு காமிச்சாங்க. எரேமியா மட்டும் இல்ல, இசைக்கியல் எல்லா தீர்க்க தரிசனம் யோசிச்சு பாருங்க. அப்படியே போய் இப்படி படுத்து கிடக்குனா படுத்து கிடக்கணும். வைஃப சாகடிச்சுட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, அழா தமிழர் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. ஒரே விஷயம், வைஃப் செத்துட்டு அழலாம், தப்பு இல்லை, அழறது பிரச்சனை கிடையாது. கிறிஸ்து எழுதிருக்காரு, சாகாத அப்படின்ற செத்துட்டு பிறகு அழாத அப்படின்ற நடத்தம். நாம இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த அந்த ஒரு பொசிஷன் யோசிச்சு பார்க்கலாம். பைபிள படிக்கிறோம், எசேக்கியல் உண்மையாக அழுதாரா இல்ல அழாம இருந்தாரு? அழாம இருந்தாரு. ஏன் போல்டா இப்ப சொல்லணும், எப்படிதான் சொல்லணும், வாழ்ந்துதான் சொல்லணும். அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் போல்டா சொல்லணும்னா முதல்ல என்ன பண்ணும், வாழ்க்கையை வாழ்ந்தாதான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, போல்டா சொல்லணும். இயேசு கிறிஸ்து போல்டா சொன்னாரா சத்தியத்தை சொன்னாரு. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பங்கு. நாம வெள்ளாட்டு கடாவா இருந்தோம்னா வெள்ளாட்டு கடா எப்படி அடிக்கப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, காலை எப்படி அடிக்கப்படுதோ அதே மாதிரிதான் எதுவும் அடிக்கப்படுது வெள்ளாட்டு கடா. ஒரு விஷயமும் நமக்கு என்ன ஆகாது, மாறாது. சோ இயேசு கிறிஸ்துவனுடைய சஃபரிங்ஸ் பாடுகள் எங்க முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்தினுடைய மரணத்துல கொண்டு வந்து முடிஞ்சு. அதே மாதிரி நம்மளுடைய விஷயமும் நம்முடைய மாம்சத்தின் மரணத்தில் கொண்டு வந்து என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா முடியணும். சோ ஃபைனலா பிரதர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எந்த காலப்பகுதியில வாழறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் பந்தத்தல் காலப்பகுதியில நாம வாழும் போது நம்ம லைஃபே ஒரு பெக்யூலியரான ஒரு போர்ஸோட வாழணுமா, அப்பதான் இயேசு கிறிஸ்துவோட அசிங்கப்படாம இருக்குமா எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஒரு போர்ஷன், ஒரு பங்கு. இந்த பங்குலாம் இருக்கா நமக்கு, இயேசு கிறிஸ்துட ஒரு பங்கு கிடைச்சிருச்சு, இயேசு கிறிஸ்துட இன்னொரு பங்கு என்ன, இதெல்லாம் அவரோட கூட பாடலை அனுபவித்தால் இது ஒரு பங்கு, அனுபவித்தால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்ன பண்ணல நாம. இது எத்தனாவது போர்ஷன் பாத்தீங்கன்னா, அதான் என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. இருக்கா இருக்கா, நாளைக்கு எல்லா ராஜ்யத்துல எல்லா உலக ஜனங்களும் எழுந்து வரணும் அந்த தோட்டத்துல. அந்த தோட்டத்துடைய காவல்காரர்ல யார் இருக்க போறோம் பாத்தீங்கன்னா, சபையா நாம இருக்க போறோம். ஆனா அங்க போனோம்னா 1000 சேக்கல் நம்முடைய அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையை யாருக்காக கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, சாலமோனே யாருக்காக, உங்களுக்காக தான் மட்டும் என்ன பண்றேன் கொடுக்குறேன். கொடுத்துட்டோம்னா ரெண்டு போஷன், ஒண்ணு இயேசு கிறிஸ்து மாம்சத்தை இருக்கும் போது அவருக்கு என்னென்னலாம் கிடைச்சதோ எல்லாமே யாரு கிடைக்கும், எல்லாமே யாரு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து மகிமைக்கு போயிட்டு பிறகு அவருக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாமே யாரு கிடைக்கும். அதனாலதான் அது கனியை பிசுக்கு எவ்வளவு கொடுங்க, 200 வாங்கலாமா, 100 மட்டும் வாங்கலாமா, 100 மட்டும் எல்லாம் வாங்க முடியாது. 100 மட்டும் வாங்கினா கன்ஃபார்மா அடுத்த 100 என்ன ஆயிரும் நமக்கு. சிம்பிளா நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 சேக்கல் எப்படி கொடுத்துடலாம், முழுசா என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா, அர்ப்பணிப்பு பண்ணோம்னா இப்ப ஏற்பட்ட கண்டிஷன் டெஃபினட்டா தேவன் நம்மள கொண்டு போய் சேர்ப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராங்க. ஆமீன்.